நீட் தொடர்பாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு முன்மொழிந்து பேசினார் பல்வேறு அம்சங்களையும் அவர் முன்னிறுத்தியிருக்கிறார் ஏற்கனவே நீட் தொடர்பாக பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு குடியரசுத் தலைவரை சென்று சேர்ந்த தீர்மானம் இருக்கிறது அது அப்படியே குடியரசுத் தலைவர் டேபிளில் இருக்கு அது ஒன்றும் எந்த வகையிலும் ப்ரொசீட் ஆகல இப்போ இந்த தீர்மானம் மட்டும் என்ன மாற்றத்தை உருவாக்கிற போகுது ஒரு பழமொழி உண்டு தெரியுமா தமிழ்ல எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு அது கல்லாக இருக்கக்கூடிய வளர்ச்சி இல்ல இல்ல தேய்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரும்ப திரும்ப இதே விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நல்லதுக்காக நம்முடைய மக்களுக்காக செய்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் யோசிச்சு பாருங்க அப்போ முப்பத்தி எட்டுல தாளமுத்து நடராஜன் ரெண்டு பேர் இறந்து போனாங்க தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் அப்போ அதே மாதிரி அப்ப யாராவது கேட்டிருப்பாங்கல்ல எதுக்காகங்க யாருக்கு அதுல சங்கு உதுர மாதிரி இது இது எதாவது நடக்குமா யாருக்காவது இது கேக்குமா இது நட சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல ஆனா சாத்தியமாச்சா இல்லையா தான் இப்பவும் கேட்குறோம் அதை தவிர இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இந்த நீட் தேர்வு திமுக இதை சரியாக பயன்படுத்துகிறதாங்கிற வார்த்தையை கூட நீங்க இன்னும் கூடுதலா கவனிக்கணும்னா நம்முடைய நீதி கட்சி காலம் நீங்கள் திரும்பி பார்க்கணும் அந்த எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தெரியுமா மருத்துவ படிப்புக்கு சமஸ்கிருதம் தேவை அதுவும் எந்த மாதிரி மருத்துவ படிப்பு இந்திய மருத்துவ படிப்பு இல்லை எம்பிபிஎஸ்க்கு சமஸ்கிருதம் தேவை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அந்த எம்பிபிஎஸ்க்கு சமஸ்கிருதம் தேவை அதை தவிர பட்டப்படிப்புகளுக்கே சமஸ்கிருதம் தேவை என்று ஒரு சனாதன சட்டத்தை உருவாக்கி வைத்திருந்த இந்த நாட்டில் நம்முடைய நீதி கட்சி தான் இல்லை அது கூடாது என்பதாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்னைக்கு நாம் அத்தனை பேரும் படிச்சவங்களா இருக்கோம் இல்லைனா இந்த சனாதனர்கள் மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் படிச்சிருப்பாங்க அந்த வகையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் நேற்று மூன்றாவது முறையாக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் என்பது நிச்சயமாக அவர்கள் எப்படிப்பட்ட எதேச்சாதிகாரத்தோடு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில்தான் தான் முதன் முதலாக இதை பற்றிய தீங்குகளை இதை பற்றிய தீமைகளை அல்லது இதில் இருக்கக்கூடிய அந்த சனாதன எதேச்சாதிகாரத்தை அல்லது இதில் இருக்கக்கூடிய சமநீதிக்கு எதிரான கோட்பாடுகளை எல்லாம் உறக்க பேசினோம் நாம சொன்னது வந்து தேர்வு என்கின்ற அந்த நிலைக்கு எதிரானதல்ல அதில் இருக்கக்கூடிய சமநீதிக்கு எதிராக சமூகநீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய கோட்பாடுகள் தேர்வு வேண்டாம் அப்படின்னு தான் கேட்கிறோம் இல்ல தேர்வு வேண்டாம் என்று கேட்பது வடமா வட இந்தியா அந்த நீட்டே வேண்டாம் என்று சொல்வது நம்முடைய தென்னிந்தியா அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீட் தேர்வு வேண்டாம் நீட்டே வேண்டாம் நீட் தேர்வில் ஆனா நீங்க பேசும்போது மூன்றாவது முறையாக தீர்மானம் அப்படிங்கும் போதுதான் அந்த கேள்வி வருது மூன்று முறை தீர்மானம் நிறைவேற்றி செஞ்சு அது குடியரசு தலைவர் கிட்ட போய் அது இருக்கதான் போகுது அதுக்கப்புறம் அது அதை எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அது அது தவறுதா அந்த அந்த புள்ளிய இணைக்க தவறுதா இப்ப தேசிய அளவுல இது இப்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு மாற்று கருத்துல இந்தியா கூட்டணிக்கு இன்னும் கூடுதல் அழுத்தம் கொடுத்து எல்லா தலைவர்களும் இன்னும் கூடுதல் அழுத்தம் கொடுத்து

பகுதியில் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து போராடுகிறார்கள் இப்படி நாடு முழுக்க அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பிஜேபி அரசு அல்லது அரசு இதை பற்றி காது கொடுக்காமல் எங்கேயோ ஊதினர் சங்கு மாதிரி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை வெளிப்படுத்துறீங்க நான் அங்கதான் கேட்கிறேன் இப்ப சட்ட ரீதியா நீங்க தீர்மானம் நிறைவேற்றுறீங்க குடியரசு தலைவருடைய டேபிள்ல இருக்கு அதாவது சட்ட ரீதியான அந்த அணுகுமுறை ஆனா நான் கேக்குறது அரசியல் ரீதியா இப்ப இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு வலுவான கூட்டணி ஸ்டாலின் முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறார் அதுல அந்த தலைவர்களை ஒருங்கிணைக்க நீங்க தவறீங்களா அரசியல் ரீதியாக அவங்களை இன்னும் ஒருங்கிணைச்சு இன்னும் அழுத்தமான ஒரு ஒரு எதிர்ப்பு கொடுக்கலாம் இல்லையா அந்த ஒருங்கிணைப்பு மிஸ் ஆகுது அந்த தான் நேத்து நாடாளுமன்ற பாருங்க அகிலேஷ் யாதவ் இதற்காக குரல் கொடுத்தார் நம்முடைய மேற்கு வங்காளத்தில் நம்முடைய மம்தா பானர்ஜி குரல் கொடுக்கிறார் எல்லா எதிர்க்க பக்க எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை தவிர தமிழ்நாட்டில் நம்முடைய இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஐம்பது நாளில் ஐம்பது லட்சம் என்ற ஒரு கையெழுத்து போராட்டத்தையும் கையெழுத்து இயக்கத்தையும் உருவாக்கினோம் அல்லவா திமுக இதில் எந்த இடத்திலுமே பின்தங்கவில்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல ஏன் நான் மூன்றாவது முறையாக நீங்க விடிய திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கும்போது இதுல ஒரு முக்கியமான கருத்தியலை நீங்கள் புரிந்து வேண்டும் என்னன்னா நேற்று நம்முடைய முதல்வரே சொல்லியிருக்கார் பள்ளி கல்வியை அவசியமற்றதாக்கும் வகையிலும் மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் ஒரு வார்த்தையை சொல்றாருல அப்போ இது மாநில சுயாட்சி மாநில நலனுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இப்போது இந்தியாவில் இருக்கின்ற எல்லா முதல்வர்களும் உணர்ந்துகிட்டாங்க இப்படிப்பட்ட உணர்தலை கொண்டு வருவதற்காகத்தான் இப்படியான சட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் சட்ட போராட்டம் என்பது திமுகவுக்கு எப்போதுமே பழகிய விஷயம்தான் அதை தவிர நீங்க இதை எப்படி பயன்படுத்துகிறதுங்கிற ஒரு வார்த்தையை போடுறீங்கல்ல எந்த ஒரு வாய்ப்பையும் நாங்கள் பயன் யூஸ் பண்ணிக்கிறது இல்ல அது எல்லாவற்றின் மூலமாக மக்கள் நலன் அதுதான் நம்முடைய திருமிக ஆண்டாள் பிரியதர்ஷினி